ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே டென் நியூஸ் யூடியூப் சேனல். நண்பர்களே, உலகெங்கிலும் அதிகரித்து வரும் போர் நிலைமை பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும் இந்த சமயத்தில் தங்கள் இராணுவ வலிமையை மேம்படுத்துவதில் மும்முரமாக வேலை பார்த்து வருகிறது. எல்லா நாடுகளும் இந்த சமயத்தில் தங்கள் எல்லைகளை பாதுகாக்க விரும்புகின்றன. அதே போல அனைத்து நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகளும் பல அதிநவீன ஆயுதங்களை தங்கள் நாட்டுக்காக தயாரித்து வருகின்றனர். இது போன்ற சூழலில் இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்திய விஞ்ஞானிகளும் ஒரு பெரிய அடியை எடுத்து வைத்துள்ளார்கள். இந்திய விஞ்ஞானிகள் லேசர் வெப்பன் பற்றிய ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆயுதத்தின் பெயர் துர்கா 2. அமெரிக்கா, சீனா, துருக்கி, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் லேசர் ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இது போன்ற சூழலில் இந்தியாவின் பாதுகாப்பு துறையான லேசர் ஆய்வகம் கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக இந்த மிகவும் சிக்கலான திட்டத்தில் அமைதியாக வேலை பார்த்து வருகிறது. அதே சமயத்தில் இந்தியா தனது லேசர் ஆயுதத்தை தயாரித்து விட்டது. நண்பர்களே, இந்த லேசர் ஆயுதத்தின் செலவு பற்றி பேசினால் அது மிக மிக குறைவு. உண்மையில் ஈரான் இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியது. ஆனால் இஸ்ரேல் ஈரானின் அனைத்து ட்ரோன் சிஸ்டத்தையும் தனது ஐண்டோ மூலமாக தடுத்து நிறுத்தியது. ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை மற்றும் ஆயுதங்கள் ஏவப்பட்டன. ஆனால் இஸ்ரேலின் ஐண்டோம் 99% இந்த மிசைலை வெற்றிகரமாக முறியடித்தது. ஆனால் அதன் செலவுகளை பற்றி பேசும்போது ஈரான் தங்கள் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவ $100,000 செலவிட்டால் இஸ்ரேல் இந்த ஆயுதங்களை தடுக்க ஈரானை விட அதிக அளவு செலவிட வேண்டியிருக்கும். உதாரணத்திற்கு ஈரானின் ஒரு ட்ரோன் சிஸ்டமை ஏவ $25,000 வரை செலவானது. ஆனால் அதே சமயம் இதை தடுக்க இஸ்ரேலுக்கு $100,000 வரை செலவாகும். ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை தடுத்து நிறுத்த இஸ்ரேல் 5 மடங்கு அதிகம் செலவிடுகிறது. ஆனால் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, போரின் போது லேசர் ஆயுதங்களை பயன்படுத்தினால் செலவினம் வெகுவாக குறையும். இதன் காரணமாகத்தான் இந்தியா துர்கா 2 என்ற லேசர் வெப்பனை சமீபகாலமாக ஆய்வுகள் செய்து வருகிறது. இந்த லேசர் ஆயுதத்தை ஏவ $300 முதல் $500 வரை மட்டும்தான் செலவாகும். இதன் மூலமாக எதிரின் எந்த ஒரு பெரிய மற்றும் விலையுயர்ந்த ஆயுதங்களையும் அழிக்க முடியும். இந்தியா இந்த லேசர் ஆயுதத்தை வான் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக கொண்டிருக்கிறது. இந்தியா இதற்கு முன் பல பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட S-400, அதோடு இந்தியா சொந்தமாக தயாரித்த ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்மிடம் இருக்கிறது. நண்பர்களே, சீனா மற்றும் பாகிஸ்தானின் பாலிஸ்டிக் மிசைல் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதன் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 5 S-400 ஏவுகணை எதிர்ப்பு சிஸ்டமை இந்தியா வாங்கியிருக்கிறது. அதோடு அதற்கு சுதர்சன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது இந்திய பகுதியில் விழும் மிசைலை வானில் தடுத்து அழித்துவிடும். ஆனால் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு கூட ஒவ்வொரு மிசைலையும் சுட்டு வீழ்த்தும் என்று உத்தரவாதம் அளிக்கவில்லை. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சுமார் $5 பில்லியன் செலவு செய்து இந்த S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை வாங்கியுள்ளது. இவற்றின் செலவினம் மிகவும் அதிகம். எனவே இது போன்ற செலவுகளை தவிர்ப்பதற்காக இந்தியா லேசர் ஆயுதத்தை தற்போது தயாரித்து வருகிறது. இந்தியாவிடம் துர்கா 2 என்ற லேசர் ஆயுதம் இருக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட லேசர் ஆயுதமான துர்கா 2 விரைவில் சோதனை செய்யப்படவிருக்கிறது. எந்த ஒரு பாலிஸ்டிக் குரூஸ் ஏவுகணை அல்லது போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய லேசர் அமைப்பை இந்தியா தயாரித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகிவிட்டது. சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் இது பயன்படும். சமீபத்தில் DRDO துர்கா 2 என்ற லேசர் ஆயுதத்தின் முன்மாதிரி சோதிக்க தயாரி வருகிறது. துர்கா 2 லேசர் ஆயுதமானது இந்திய பாதுகாப்பு அமைப்பின் ரகசிய திட்டமாகும். இது உள்நாட்டு இராணுவ தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. இந்த ஆயுதம் தரை, கடல் மற்றும் வான் தளங்களில் பயன்படுத்தப்படும். துர்கா 2 செயல்பாட்டுக்கு வந்த பிறகு இந்தியா எந்த ஒரு ஆளில்லா விமானத்தையும் கண்ணமைக்கும் நேரத்தில் கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதனை வீழ்த்திவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். 100 கிலோவாட் திறன் கொண்ட இந்த அமைப்பின் மூலமாக ட்ரோன் போன்ற எந்த ஒரு பொருளையும் 1 முதல் 2 கிலோமீட்டர் தூரத்தில் காற்றில் அழிக்க முடியும். இந்த துர்கா 2 லேசர் ஆயுதமானது எதிரிகளின் ஆளில்லா விமானத்தை அடையாளம் கண்டு அதை தேடி அழிக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.